ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வெளியின பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் வந்து மரக்கன்றுகள் இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான மரக்கன்றுகள் எங்கே நாத்தா நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாகலிங்கம் வந்து கரீபிய நாட்டு தென்னமெரிக்கா இந்த மாதிரி போன்ற பகுதியில் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். இது வந்து அதனுடைய தாயகம் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக அந்த மித வெப்பம நாடுகள்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியா மாதிரி நாடுகள் அதிகமாக வளரக்கூடிய மரங்கள் இது. இது வந்து இதனுடைய ஏன் நாகலிங்கம் அப்படிங்கிறாங்கன்னா இதனுடைய பூ வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்க மாதிரியே இருக்கும். அதாவது நாகம் இருந்து அதுக்கு சுற்றி மேலே வந்து நாகம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூ வந்து இது வந்து ஒரு 30-35 அடி உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு மரம் இது. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய காய்ந்த காய்கள் வந்து விஷத்தன்மை வாய்ந்ததுங்கிறாங்க. உடலுக்கு உவமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான தாவரங்களாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது வந்து நெட்டிலிங்க மரம். இது சில நேரத்தில் வந்து அசோக மரம்னு சொல்லி தவறாமல் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இந்த நெட்டிலிங்க ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மரம். இதனுடைய காய்கள் பூக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம 50 அடி உரம், அதாவது 15 மீட்டர் வரைக்கும், அதாவது 50 அடி வரைக்கும் இது வளரக்கூடிய ஒரு மரம். இதில் வந்து இலைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நல்ல கூம்பு வடிவத்தில் நல்லா உயரமாக வளரக்கூடியது. பெரிய கிளைகள் வந்து இல்லாததுனால இது வந்து வீட்டு பகுதியில் அதிகமாக வளர்த்தக்கூடிய ஒரு மரம். இது வந்து அழகுக்காக அதிகமாக நம்ம வளர்த்திக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய செடிகளை பார்க்கலாம் வாங்க. அடுத்தது நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்தி மரம். நம்ம அத்தி மரம் வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பார்த்துருக்கீங்க. இது அத்தி நாட்டுக்கண்ணு. இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் வந்து நம்ம ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லது. பிளட் சுகரை எல்லாம் கண்ட்ரோலாக வைக்கக்கூடிய ஒரு இது. இது ஆத்தங்கரை பகுதியில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒன்று. இது வந்து நாட்டு மருந்து கடையில் அந்த அத்திப்பழம் வந்து இப்போ கிடச்சிட்ருக்கு. ட்ரெயினில் ஊர் வச்சுலாம் சாப்பிடுவாங்க. நல்ல சுவையாக இருக்கக்கூடிய ஒரு பழம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இதை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கலாம். அடுத்து நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா மரநெல்லிக்காய். நீங்கள் எதுவும் மரநெல்லிக்காய் பார்த்துருக்கீங்க. மரநெல்லி அப்படிங்கிற நல்ல பெரிய நெல்லி வந்து கசப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெல்லி வந்து வரக்கூடியது. ஒரு நல்ல பெரிய மரமாகவே இது வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அதில் விட்டமின் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. இது வந்து இந்த உடம்பு குறைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மரநெல்லி ஜூஸ் வந்து குடிக்கலாம். அதே மாதிரி விட்டமின் கண்டென்ட்டுக்காக வந்து நிறைய குடிக்கலாம். அப்புறம் குடல் புண்ணு இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்கிறோம். அடுத்து எப்போனா இது வந்து மந்தாரை. இந்த மந்தாரை வந்து அதிகமாக நம்ம பார்த்தோம்னா கோயிலில் நம்ம பார்த்துருப்போம். இந்த இலைகள்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து கடவுளுக்கு, அதாவது முக்கியமாக சிவனுக்கெலாம் வந்து இதை படைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கோயில் பகுதியில் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. அடுத்து நம்ம என்ன மரம் பார்க்கணும்னா நவாப்பழம். நவாப்பழம்னாலே எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரு பழம். நல்ல ப்ளூ கலரில் ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஒரு டார்க்கு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸு. நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. குழந்தைங்களுக்கு இதை நான் நிறைய கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த விதையை வந்து நல்லா காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நவாப்பழம் வந்து உடம்புக்கு நல்ல ஒரு சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக அதை பார்க்குறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சரக்குண்டு. சரக்குண்டை மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இது வந்து இதனுடைய ஃப்ளவர்ஸ் அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காய்ச்சி நல்லா பூத்து தொங்கக்கூடியது. இது வந்து நல்லா எல்லோ கலரில் வரக்கூடிய ஒரு பூ. இதனால் மரமும் நல்லா உயரமாக வரும். வீட்டுக்கு முன்னாடி அழகு தாவரமாக இது அதிகமாக வளர்த்தக்கூடிய ஒரு தாவரம். கிராமப்பகுதியில் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டு. அடுத்ததான் நம்ம என்ன மரம் பார்க்கலாம்னா மயில மரம். இந்த மயில மரம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல நிழல் தரக்கூடியது. இது பூ பூக்கும்போது நல்லா அதை சுற்றி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது ஒரு நல்ல கண்ணை ஒரு நல்ல பெரிய மரம் இருக்குது. ஒரு 2-3 வருஷம் ஆகும். என்ன நல்லா வளர்ந்துருச்சு அப்போ நமக்கு நல்ல நிலை தரும். எப்போவுமே பசுமையாகவே இருக்கும் நிலை வந்து. இது வந்து ஒரு நல்ல வாசனையான மரங்களை வந்து கொடுக்கும். இது நம்ம வீட்டு பகுதியில் வந்து அதிகமாக வளர்க்கலாம். நம்ம அடுத்து மயில மரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கோங்க இந்த வேப்ப மரம். என்னடா வேப்ப மரத்தை பற்றி சொல்லுவாங்க பார்க்குறீங்களா? எனக்கு வந்து நம்ம அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய மதிப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நிறைய பேருக்கு கிராமப்பகுதியில் இருக்கும்போது தெரிஞ்சிருக்கிறது. ஒரு நல்ல கிருமி நாசினி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் வந்து அரிசி வந்து ரொம்ப மொத்தமாக வாங்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த காஞ்சலையை கொஞ்சம் போட்டு வச்சாங்கன்னா இந்த செல்லு பிடிக்கிறது, இந்த பூச்சி அரிக்கிறது, இந்த பூஞ்சை தங்குறது, இந்த மாதிரியான பிரச்சனை இதில் இருக்காது. இந்த இலையை வந்து நல்லா அரைச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாய நிலத்தில் வந்து இந்த பூச்சியெல்லாம் தங்காமல் இருக்கிறதுக்கு வந்து இதை அடிப்பாங்க. இதனுடைய வேப்பங்கொட்டையை எடுத்து அந்த வேப்ப எண்ணெயை வந்து ஒரு நல்ல ஒரு பூச்சி மருந்தாக வந்து பயன்படுத்தக்கூடியது. இது வந்து நம்ம இந்த அம்ம போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த இலையை, அதாவது கொழுந்தை நல்லா அரைச்சி அந்த அம்ம போகிறதுக்குலாம் போடும்போது எதுக்கு அப்படின்னா ஒரு நல்ல கிருமி நாசினியாக இருக்கும். அந்த அம்மையை ஏற்படுத்தக்கூடிய அந்த வைரஸ் வந்து நம்மளை பாதுகாக்கூடிய ஒரு கிருமி நாசினியாக இருக்கும். இதை நம்ம மேக்ஸிமம் பார்த்தாலும் இதனுடைய பயன்கள் அப்படின்னு வந்து பார்த்தா நிறைய இருக்குது. நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். நிறைய ஊரில் வந்து இது மிகப்பெரிய மரமாகவும் பார்த்துருக்கலாம் நம்ம.